பாருங்க அரபுடைய தொழுகை இங்க வரைக்கும் நிக்குது பாருங்க, அப்படியே ஃபாலோ பண்ணு. அரபுடைய ஜமாத் தான் இதெல்லாம், இங்க வரைக்கும் அந்த சஃப் இருக்கு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்கமா நகரத்தில் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் வந்து இறங்கிறதுக்கு முன்னாடி, வண்டியிலிருந்து இறங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்த ரொம்ப அற்புதமான காட்சி. சாலைகளிலேயே தொழுகக்கூடியது, வேற எந்த ஊர்லேயும் இப்படி பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். போன முறை வந்திருக்கும் போதும் ரொம்ப ஆச்சரியமாக அப்படி நானும் சாலைகளில் தொழுத நினைவுக்கு வருது. ஆனால் ஊர்களில் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி தொழுகையை தள்ளி போட்டோ அல்லது அலட்சியப்படுத்தியோ அதெல்லாம் பார்க்கும்போது இறைவன் பாதுகாக்கணும், தொழுகையை நிலைநிறுத்துங்கள் அப்படின்னு சொன்ன விஷயம், நமக்குள்ள நெகட்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல தேங்கி 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 இருந்துகிட்டே இருக்கும். தொழுகையை தொடர்கிற போது ஒரு நாள் அந்த தீய தன்மையிலிருந்து தானாகவே நாம் வெளியேறுவதற்கான எல்லா உதவிகளையும் அல்லாஹ் தொழுகையின் வழியாக செஞ்சு தருவான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. தொழுகையை நிலைநிறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய வைராக்கியம்தான் ரோட்டில் நடுவில் தொழுதுட்டுருக்கிற இந்த விஷயங்களை பார்க்கும்போது இன்னும் வலிமைப்படுதுன்னு நினைக்கிறேன்.